தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். கோவையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மேட்டுப்பாளையம் அருகே கோட்டை பிரிவு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சரிவான பகுதியில் பாய்ந்த வெள்ளத்தில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் இழுத்து செல்லப்பட்டன. திருப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. ராயபுரம், செரிஃப் காலனி, வீரபாண்டி, கரட்டங்காடு, பழையக்காடு, கருவம்பாளையம், ஆண்டிப்பாளையம், பிச்சம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோட்டில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் தடுமாறினர். ஏபிடி சாலையில் இருந்த செருப்பு கடைக்குள் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் புகுந்தது. கடைமுன் இருக்கும் கழிவுநீர் கால்வாய் அடைபட்டு இருந்ததால் கடைக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. தீபாவளி விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த காலணிகள் கழிவு நீரில் மூழ்கின. காலையில் மழை பெஞ்சதுல தண்ணி ஃபுல்லாக உள்ளார இறங்கிருச்சுன்னா இந்த டிச்சு தூர்வாரன்னு சொல்லி இது வரைக்கும் தூர்வாரன் கிடையாதுண்ணா. தூர்வாய் இருந்தால் இவ்வளோ பெரிய இழப்பீடு வந்திருக்காதண்ணா. பெரிய இழப்பீடு. தீபாவளிக்கு ஃபுல்லாக ஸ்டாக் இறக்கி வச்சுருந்தோம். எங்களால் இதுக்கு மேலே எப்படி மீள்றது எங்களுக்கு தெரியல. இதுக்கு நகராட்சி தான் வந்து ஒரு முடிவு செஞ்சாகணும். கொஞ்சம் சுத்தம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் மழை வரும். இதுக்கு மேலே எங்களால் வந்து எதுவும் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கனமழை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு புதனன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.